புனித பிரிட்டோ மேல்நிலைப் பள்ளியில் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி இப்போ நம்ம கலந்துருக்கோம். இதில் 322 மாணவர்களுக்கு இந்த விலையில்லா மிதிவண்டி வழங்கப்படுகிறது. இந்த பள்ளியில் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா 2968 விலையில்லா மிதிவண்டி வழங்கப்பட்டிருக்கிறது. நம்ம தமிழகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா ஏறத்தால் 56,82,453 சைக்கிள்கள். நம்ம மதுரை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டத்தில் மட்டும் 189,614 சைக்கிள்கள் மாணவ மாணவர்களுக்கு வழங்கியிருக்கோம். இந்த ஆண்டு மதுரை மாவட்டத்துக்கு 23,887 சைக்கிள்கள் வழங்கப்பட இருக்கு. பல இடங்களில் ஏற்கனவே கொடுத்துருக்குறோம். இதுக்காக மட்டும் அம்மாவுடைய அரசு 2,253 கோடி ரூபாய் இதுக்காக ஒதுக்கீடு செய்து இது செலவழித்திருக்கு. நிறைய பேர் இல்லைங்க, நான் நல்லா குறிச்சுங்க. மொத்தம் 2,08,00,000 கார்டு, 2,00,000 குடும்ப கார்டுகள். நல்லா குறிச்சுங்க, 2,08,00,000 கார்டுகள். இந்த 2,08,00,000 கடந்த 13ஆம் தேதி வரைக்கும், ஜனவரி 13ஆம் தேதிக்கும் வாங்கினவருடைய எண்ணிக்கை 2,04,54,000 பேர். 2,04,54,000 குடும்பங்கள் வாங்காத குடும்பங்கள். இந்த பொங்கல் லீவுக்கு போனவங்க வாங்காதவங்க 3,00,000 கார்டுகள் மட்டும்தான், 40,00,000 நம்ம 36,00,000. இந்த கார்டுகளுக்கு வந்து சர்வர் வந்து எல்லா இடங்களையும் இல்லை, ஒரு குறிப்பிட்ட இடங்களில் சர்வர் வந்து இதாகிருச்சு. ஆனால் சர்வர் இதாகினா கூட அவங்க அந்த ஆவணங்களை காமிச்சு, நம்ம ஆண்மும் முதலமைச்சர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு, உரிய ஆவணங்களை காமிச்சு அந்த சர்வர் இயங்கலைனா எதை காமிச்சு வாங்கணுமோ அதை வாங்கிக்கிறலாம். கைரேக வைக்கணும், அதை நம்ம ஒரு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் எதுக்கு எடுக்கிறோம்னா, உரியவர்களுக்கு இந்த 2,500 ரூபா போகணும், இந்த பொங்கல் தொகுப்பு போகணுன்றது தான் தமிழக அரசு அம்மாவுடைய அரசு நடவடிக்கை எடுத்திருக்கு. வேற இதில் மாற்று கருத்து இல்லை. அது சில பத்திரிகையில் வந்தது, நான் உடனே சர்வ் பண்ண சொன்னோம், அது என்னென்னு அதிகாரிகள் சொன்னோம். அதை வந்து என்னென்னா அந்த நேரத்தில் வந்து இந்த சர்வை வந்து என்னென்னா இந்த பீக் அவர்ஸில் வரும்போது எல்லாரும் அந்த சர்வை பயன்படுத்தும் போது அந்த நேரத்தில் அந்த சர்வை வந்து லோடு வந்து இதாகிருக்கு இயங்கிறதுக்கு. இல்லைங்க, யாருக்கும் கொடுக்கலன்னு இல்லை, எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. இல்லை இல்லை, அதைத்தான் தம்பி, அது திரும்ப அவங்களுக்கு வாங்கிட்டாங்க. என்னென்னா ஒரு 3 நிமிஷம், ரெண்டு நிமிஷம் இல்லை 48 செகண்டு, 48 செகண்டில் வாங்குறவங்களுக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் தாமதமாயிருச்சு. இப்போ ஒரு 200 பேர் 300 பேர் வாங்குற இடத்துக்கு 200 பேர் வாங்கினாங்க. காலையில் 100 பேர், சாயங்காலம் 100 பேர். இதில் நேற்று காலையில் வந்து 25 பேருக்கு தான் கொடுக்க முடிஞ்சது. அது மாதிரி வந்தது இன்றைக்கி அந்த சரிப்படுத்த சொல்லியிருக்கோம், சரியாயிரும். இன்றைக்கி இந்த நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா நேற்று திரும்ப கொடுத்துருக்கோம். நேற்று வரைக்கும் 98.50% ஆயிடுச்சு. நேற்று 15% கொடுத்துருக்கோம், கொடுக்கலன்னு இல்லை, எல்லா இடத்துலையும் வந்துருச்சு. அது உரிய மாவட்ட ஆட்சித்தலைவருடைய கண்காணிப்பில் தான் நடக்குது. நீங்கள் சொன்ன அதை நாங்கள் உடனே கவனிக்க சொல்கிறோம். அது மாதிரி இருந்துச்சுன்னா அது மாற்றிக்கணும். அதுக்கு தான் இப்போ ரெவி பண்ண போகிறேன். மாநகராட்சியில் இந்த பணிகள், ஸ்மார்ட் சிட்டி பணிகள், இந்த அந்த ஸ்மார்ட் சிட்டி பணியில் காலதாமதமாகிறது. இந்த அன்னைக்கு முதலமைச்சர் கோயிலுக்கு திருக்கோயிலுக்கு வந்தாங்க, அப்போ ஏகப்பட்ட தூசிகள், இந்த மாசு வந்து ரொம்ப மோசமாக இருந்துச்சு. ரெண்டாவது மாநகராட்சி பகுதியில் இப்போ வளர்ச்சி பணிகள் எப்படி இருக்குது, தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு, இதான் என்பதை தெரிஞ்சுக்கிறேங்க. உன்ன நீங்கள் இந்த மனத்தில் புரிஞ்சுக்கணும். நேற்றைய தினம் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அன்புக்குரிய அருமை தம்பி வெங்கடேஷ் அவர்கள், அதே மாதிரி சட்டமன்ற உறுப்பினர், திமுக சட்டமன்ற உறுப்பினர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் கலந்திருக்காங்க, ரெவி மீட்டிங் நடத்தியிருக்காங்க. அதில் என்னென்னா சில குறைபாடுகள்லாம் அவங்க சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் என்னென்னு கேட்க போகிறேன், நான் அதுக்கு தான் போகிறேன். அங்கே ஒரு சொல்லிடுறேன்,
அது போய் முடிஞ்ச பிறகு இதுல என்ன ஒரு கருத்துன்னா, திமுக ஆட்சியில 2006ல இருந்து 2011 வரை நடந்த திமுக ஆட்சியில எதிர்க்கட்சிகள் போய் எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிகாரிகிட்ட போய் நடக்கிற அந்த வேலைகளை குறித்து ஆய்வு செய்ய முடியுமா, வாய்ப்பு இருந்ததா? அப்படி வாய்ப்பு கொடுத்தா அந்த அதிகாரி இந்த மாவட்டத்தில் பணியாற்றி இருக்கிறாரா? எத்தனை மாவட்ட ஆட்சித்தலை பந்தாடப்பட்டார்கள், எத்தனை மாநகராட்சி ஆணையர்கள் பந்தாடப்பட்டார்கள் என்பது வரலாற்றை பின்னோக்கி பார்க்க வேண்டும். தியாகராஜனும் சரி, வெங்கடேஷ் அவர்களும் சரி, அவர்கள் மக்கள் பணியை நாங்கள் பாராட்டுகிறோம். அம்மாவுடைய அரசை பொறுத்தளவுக்கு அந்த வேலைகள் தரமாக இருக்கணும், குறிப்பிட்ட வேலையில் அந்த குறிப்பிட்ட நாளில் நடக்க வேண்டும், அதை நிறைவேற்ற வேண்டும் திட்டங்கள் என்பதில் மாற்று கருத்து எதுவும் இல்லை. நேற்றைய தினம் அவங்களை ஆய்வு பண்ணியிருக்காங்க, என்னென்ன குறைபாடு சொல்லியிருக்காங்க என்பது நான் போய் கேட்டு, இப்போ மாநகரத்தில் அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு இல்லை, இன்றைக்கி மதுரை மாநகரில் இத்தனை கோடிக்கு பல ஆயிரம் கோடிக்கு இன்றைக்கி வளர்ச்சி பணிகள் நடக்கிறது. இது மாதிரி ஒரு திட்டம் அவங்க காலத்தில் ஒரு திட்டம் நான் சொல்கிறேன் நடந்ததா? 20 ஆண்டு காலம் தமிழகத்திலே ஆட்சி செய்திருக்கிறார்கள், தமிழகத்தை விட்டுருவோம், மதுரைக்கு என்ன செஞ்சாங்க? ஒரு பாதாள சாக்கடை திட்டம் கொண்டு வந்தாங்க சில பகுதிகளுக்கு, அந்த பாதாள சாக்கடை திட்டத்தை ஒரு ஆந்திராக்காரருக்கு கொடுத்து அவர் லெவல் பார்க்காம லெவல் சரியாக பண்ணாமல் நிறைய இடங்களில் மெயின் பைப்பை அமைக்காமல் அதை கால அவர் மாட்டுக்கு ஏனோதானம் நடத்திட்டு போய் அவங்க ஆட்சியில் செஞ்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் சாக்கடை கலக்குது, நீங்களே சொல்கிறீங்க சாக்கடை பீரிட்டு வெளியே வருது, இதெல்லாம் கழிவு நீர்லாம் வர்றது, இதுக்கெல்லாம் காரணம் அவங்க காலத்தில் கொண்டு வந்து ஏங்க கருணாநிதி ஸ்டாலின் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் சொல்கிறாரு. நீங்கள் ஸ்டாலின் எதைத்தான் சொல்லலை, ஏங்க இந்த அதிமுக ஆட்சி என்ன சிரமம் இருக்குன்னு என்னைக்கு தான் சொன்னார். அவர் திருவாய் மலர்ந்து மாண்பு எதிர்கட்சி திருவாய் மலர்ந்து இந்த நாட்டில் எதை பாராட்டிருக்கிறா எடப்பாடியாரை பற்றி? எப்போ பார்த்தாலும் அவ சொல்லுதான், அவர் சொல்லுவதே அவ சொல்லாதான் சொல்லுவார். இதில் போய் இப்போ இது சொன்னார் கட்சியே இல்லைன்னாரு, இப்போ கட்சி உடஞ்சிருன்னாரு, இப்போ ஆட்டம் காணுன்றாரு. என்ன ஆட்டம் காணப்போகுது? ஒரு ஆட்டமும் காணப்போல, அவருக்கு தான் ஆட்டம் காண்டு கொண்டு இருக்கிறது. ஒரு மூத்த அமைச்சரா, ஒரு மூத்த அமைச்சரா, மூத்த அரசியல்வாதியா, சசிகலா அம்மாவுடைய அந்த வருகையை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? 100% வாய்ப்பு இல்லைன்னு தமிழகத்தின் முதலமைச்சர் சொல்லிட்டாரு, உங்களை போல முக்கிய அமைச்சர்கள் நெருங்கிய உறவோடு இருந்திருக்கீங்க, இப்போ அவங்க சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை? எல்லாரும் தான் உறவோடு தான் இருந்தா, இப்போ அதை பற்றியெல்லாம் இல்லை, நீ யாங்க மட்டும் உறவோடு, நீ அப்படி ஒரு மதிய ஒடி ஒரு குறுக்கு சால் ஓட்டுறாரு, குறுக்கு ஓட்டுறது எல்லாரும் உறவோடு தான் இருந்தான். என் தாய் பின்னால் இருக்கும்போது எல்லோரும் உறவாகத்தான் இருந்தான். இன்றைக்கி இந்த இயக்கத்தை காப்பாற்ற வேண்டும், அம்மாவுடைய அரசு திறமாக இருக்க வேண்டும், அம்மாவுடைய ஆட்சி தொடர வேண்டும். மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடியார் தான் மக்களால் ஏகோபித்த அளவுக்கு இன்றைக்கி அனைத்து தரப்பு மக்கள், மாணவ சமுதாயத்தில் இருந்து விவசாய பெருங்குடி மக்கள் இருந்து படித்தவர்கள் இருந்து அரசு அதிகாரி வரை அத்தனை மக்களும் ஒட்டுமொத்தமாக ஒருமுகமாக நம்முடைய முதலமைச்சருடைய ஒரு அருமையான செயல்பாடுகள், சிறப்பான நடவடிக்கைகள், கொரோனா காலத்தில் எடுத்த நடவடிக்கைகள், அவர் கொடுக்கிற திட்டங்கள், அவர் நடந்துக்கிற விதங்கள், அவர் ஆய்வு பண்ணுகிற விதங்கள், ஒவ்வொரு மாவட்டமாக சென்று ஆய்வு பண்ண விதங்கள், இத்தனை அவர் அணுகுமுறை, அதிகாரிகளிடத்தில் அணுகுமுறை, இதையெல்லாம் பார்த்து ஒட்டுமொத்தமாக மாண்பு முதலமைச்சர் எடப்பாடியார் தான் மீண்டும் தமிழகத்தில் ஆள வேண்டும், அம்மாவுடைய அரசு 3வது முறையாக அமைய வேண்டும் என்று அவர்கள் இன்றைக்கு மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள். எனவே எங்களுடைய முதலமைச்சருடைய கரத்தை வலுப்படுத்துகின்ற வகையில் இன்றைக்கு நாங்கள் மட்டுமல்ல ஒவ்வொரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனும் இன்றைக்கு சபதம் ஏற்று இன்றைக்கு பணியாற்றி கொண்டிருக்கிறோம். அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர் எல்லோரும் ஒட்டுமொத்தமாக எங்களுடைய பணி என்னன்னா, இதோட மாண்பு முதலமைச்சர் அம்மாவும் சரி, மனித புனிதர் எங்களுடைய தலைவர் கரோ நிறுவனத்தில் புரட்சித் தலைவர் சொன்னாரவா, தீய சக்தி திமுகவை ஒழிக்கும் வரை அதிமுக ஓயாது ஒழியாது என்று சொன்னார் அல்லவா, அதை நிறைவேற்றப் போகிற தேர்தலா இந்த தேர்தல்.